நேச உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இரக்க குணம் மனுஷங்களுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. ஆனா அந்த இரக்கம் காட்டுற இடம் சரியா இல்லாம போச்சுன்னா ஏண்டா இத செஞ்சோமோ அப்படின்னு யோசிக்க தோணுங்க. இந்த கதையை முழுசா கேட்டுட்டு இந்த கதைக்கு சம்பந்தமான திருக்குறளை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க தாங்க அறிவாளி. கண்டுபிடிச்ச திருக்குறளை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. இப்ப கதைக்குள்ள போகலாம். ஒரு விறகு வெட்டுறவரு காட்டுக்குள்ள ஒரு மரத்தை வெட்டிக்கிட்டே இருந்தாரு. அப்ப திடீர்னு ஒரு சத்தம். என்ன சத்தம்னு கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா அங்க ஒரு சிங்கம் குண்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தது. வேட்டைக்காரன் செங்கத்தை அடைச்சு வச்சிருக்கான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தாரு. நெருங்கி வந்த விறகு வெட்டிய பார்த்து சிங்கம் கேட்டுச்சு, விறகு வெட்டியே என்னை கொஞ்சம் காப்பாத்து, நானே வயசானவன், என்னை பிடிச்சிட்டு போயிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க, நீ என்ன கொஞ்சம் திறந்து விட்டேன்னா நான் நிம்மதியா போயிடுவேன், உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லுச்சு. இத கேட்ட விறகு வெட்டி, ஐயையோ உன்ன நான் திறந்து விட்டா என்னையே நீ கடிச்சிருவியே அப்படின்னு சொன்னாரு. இல்ல இல்ல கண்டிப்பா உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், ரொம்ப வயசான சிங்கம் தானே, நம்ம ஒன்னும் செய்யாது அப்படின்னு நினைச்ச விறகு வெட்டி திறந்து விட்டாரு. திறந்து விட்ட உடனேயே சிங்கம் அவரை கடிக்க வந்துச்சு. சிங்கமே, இது நியாயமா? நீ என்ன ஒன்னும் செய்ய மாட்டேன்னு சொன்ன, ஆனா இப்ப நீயே சாப்பிட வரியே அப்படின்னு கேட்டாரு. நீ கூட தான் நல்ல காற்று சாப்பாடு மழை இதெல்லாம் தர மரத்தை வெட்டுற, அது உனக்கு தப்பா தெரியலையா, அது உன்னோட குணம். எனக்கு சாப்பாடு வேணும் இல்லையா, நான் உன்னை கொன்னாதான் எனக்கு கிடைக்கும், அது என்னோட குணம். இதை கேட்ட உடனே விறகு வெட்டிக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. வேகமா ஓட ஆரம்பிச்சாரு. வழியில ஒரு நரி வந்துச்சு. நரி கிட்ட, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க நரியாரே, சிங்கத்தை திறந்து விட்ட உடனே என்னையே சாப்பிட வருது, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாரு. நிறைய வேணாலும் நியாயம் கேட்டுக்கோ. இருங்க இருங்க, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க, அப்பதானே என்னால நியாயம் சொல்ல முடியும். இந்த விறகு வெட்டி என்ன கூண்டுல இருந்து வெளியே அவுத்து விட்டாரு, அதுக்காக எனக்கு பசி இருக்கு, என் குணத்தை மாத்தி நான் கடிக்காம இருக்க முடியுமா? அவரும் தான் அவருக்கு பயன் கொடுக்கற மரத்தை வெட்டுறாரு, அவர் குணம் மாதிரி தானே எனக்கும். இல்ல இல்ல எனக்கு சரியா புரியல, தெளிவா சொல்லுங்க சிங்கராஜாவே. அட முட்டாள் நரியே, இங்க வா உனக்கு விளக்கமா செய்து காட்டுறேன். இந்த கூண்டுக்குள்ள நான் உள்ள இருந்த. எப்படி இருந்தீங்க? அட முட்டாளே, உன்னை போய் நியாயம் கேட்டனே. இந்த கூண்டுக்குள்ள இருந்து அவரை நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிங்கம் உள்ள போன உடனே நரி கூண்டை இழுத்து மூடிருச்சு. சரி, எதுக்காக கூண்டு அடைச்ச? மரத்தை மனுஷன் வெட்டினாலும் அவனால இன்னொரு மரத்தை உருவாக்க முடியும், ஆனா இவரை கொன்னுட்டா உன்னால இவர் உயிரை திரும்ப கொடுக்க முடியுமா, இல்ல வேற ஒரு உயிரை தான் உன்னால உருவாக்க முடியுமா? நீ செஞ்சது தப்புதான், அதனாலதான் உன்னை நான் மறுபடியும் கூண்டுலயே அடைச்சிட்டேன். வெட்டியாரே, மரங்களால எவ்வளவு பலனை அனுபவிச்சாலும் மரத்தை வெட்டதான் செய்றீங்க, புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நரியும் கிளம்பிருச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இறக்கம் காட்டுற இடம் கொஞ்சம் மாறி போச்சுன்னா கஷ்டம்தான், ஆனாலும் அதுக்கான பலனை நம்ம கண்டிப்பா அடைஞ்சிருவோங்க. நாம வேலை பாக்குற இடங்கள் தினசரி எவ்வளவு பேரை பாக்குறோம், யாருக்காவது இக்கட்டான சூழலோ இல்ல ஆபத்தோ வரும்போது உங்களால உதவி செய்ய முடியும் அப்படின்னா உங்க டெய்லி ஸ்கெடியூல்ல கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு தயவு செஞ்சு யோசிக்காம அந்த உதவியை பண்ணுங்க. இரக்கம் காட்டி உதவி செய்யறதுனால உங்களுக்கு நன்மை மட்டும்தான் கிடைக்கும். இந்த கதையில இருந்து நீங்க என்ன திருக்குறளை கண்டுபிடிச்சீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த துளியில அடுத்த சிந்தனையோட சந்திக்கிறேன். வணக்கம்.